ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. நானும் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஒருவேளை நான் ஹலோ சொல்லலைன்னா நீங்கள் வந்து என்னை அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ண மாட்டீங்க, அதுக்கப்புறம் என்னை வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி நினச்சிருக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு நான் என்னோடய ஃபேமிலியை தான் நான் இப்போவும் உங்களை நம்புகிறேன், நினைக்கிறேன். நீங்கள் என் கூட கடைசி வரையும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வீடியோக்குள்ளே வந்து எமோஷ்னலாக ஆகக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். பட் என்னால் முடியல. நீங்கள் காட்டுற அன்பும் நீங்கள் காட்டுற பாசமும் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் கொடுக்குது. நான் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. ஒருவேளை நான் அழுந்தா கூட சாரி. இன்னைக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. நான் வந்து வீடியோக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். அழக்கூடாது, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பெரிய நன்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். நாங்கள் நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த டிப்ரெஷனை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னும்போது நான் இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணி நீங்கள் தான் எனக்கு துணையாக இருந்தீங்க. இப்போது அதே மாதிரி தான் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நான் ஷார்ட்ஸில் வந்து அம்மா பற்றி பேசினேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எனக்கு எங்கள் அம்மா சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் எனக்கு காட் சாமிக்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. உங்களால் நான் எங்கள் அம்மா பார்ப்பேன்னு நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி காட்டுற அன்பை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்குது. நான் வந்து இந்த மாதிரி அழக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியல. உங்ககிட்ட என்னோடய ஃபீலிங் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இது ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு நான் வந்து என்னால் வீடியோ போடவே முடியல. எங்கள் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேமிலி எல்லாருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியல என்னோடய ஃபீலிங்ஸை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பார்த்துக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அம்மா அப்பா அக்கா அண்ணா தம்பி பசங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இருக்குது. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்கள வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு அவங்க கூட பேசி பார்த்து. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா வீடியோ பார்க்குறாங்களான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரியாது அம்மா வீடியோ பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லி. ஒருவேளை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்னை பார்த்து இன்னும் அதிகமாக கோவப்படுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி. என்னோடய அம்மாவோட கேரக்டர் வந்து ஒரு வாட்டி வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டாங்கன்னா திருப்பி அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா பற்றி நிறையவே தெரியும். நான் மேலே மேலே அவங்கள ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இன்னும் அதிகமாக கோவப்பட்டாங்கன்னா டோட்டலாக அவங்கள வந்து என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. நான் ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டேன் நினைக்கிறேன். ஒரே ஒரு செகண்டு. ஹாய், இப்போது வந்து நான் வந்து ஒருத்தவங்களோட பர்த்டே நான் உங்களுக்கு சொல்லிட போகிறேன். எனக்கு சொல்ல எல்லாருக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஹாய் சொல்லிக்கிறேன். லவ் யூ சொல்ல சொல்லியிருந்தீங்க ஆல். உங்கள் எல்லாருக்கும் லவ் யூ. அதுக்கப்புறம் தமிழ்
இனியா அப்படின்னு அவங்க பேர். மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன் சப்தடே உங்களுக்கு. அதுக்கப்புறம் வெட்டிங் ஆனிவர்சரி ஒரு சிஸ்டர்து இருக்குது, அவங்க வந்து ஒடிசாவில் இருக்காங்களாம். ரெசு மெஹரா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒடிசாவில் விஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ ஒடிசாவில் பேச போகிறேன். அப்புறம் அவங்களும் ஜெய் ஜெகநாத் சொல்ல சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கும். உங்களுக்காக நான் இந்த வீடியோ அண்ணா, உங்களுக்காக இது. ஜெய் ஜெகநாத், அப்படங்க பகுத் பகுத் அனேக் சுபேக்ஷா பாகர தினம் பை. ଏମିତି ସବୁବେଳେ ଆସ ଖୁସିରେ ତୁମେ ରହିଥାନ୍ତୁ, ସବୁବେଳେ ଏମିତି ଖୁସିରେ ଥାନ୍ତୁ. ଆଉ କେମିତି କ'ଣ କହିବି ମୁଁ ଜାଣିନି, କିନ୍ତୁ ମୁଁ ଓଡ଼ିଆ ଟିକେ କହିବାର ଟିକେ ଯଦି ଭୁଲଭାଲ ହେଇଯିବ ତାହେଲେ ଆପଣ ମୋତେ କ୍ଷମା କରିବେ। ଆପଣଙ୍କ ଏଇ ଭିଡ଼ିଓଟା ଯଦି ଭଲ ଲାଗିଥାଏ ତାହେଲେ ନିହାତି ଭାବରେ ମୋତେ କମେଣ୍ଟ କରି କହିବେ। ଓକେ, ଇଦକୁ ମେଲେ ନା ସୋଲା ବିରମେଲା ଏନା ஏ தமிழை பார்க்குறவங்களுக்கு புரியாது நான் என்ன சொன்னேன்னா, அவங்களுக்கு வந்து மெனிமோர் ஹாப்பி மேரேஜ் லைஃப் டே விஷ் பண்ணேன். ஏதாவது ஓடியாவில் வந்து தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, அவங்களுக்காக நான் வந்து ஆன்சர் பண்ணப்படுறேன். நிறைய பேர் எங்கள் மாமியார் எங்கள் கையில் கயிறு கட்டிட்டுருப்பாங்க, அது என்ன ஏதுன்னு நீங்கள் எனக்கு விளக்கமாக சொல்ல சொல்லியிருந்தீங்க. நான் கையில் எடுத்துகிட்டே வந்திருக்கேன், இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கயிறு. எனக்கு அதை விழலை, எனக்கு விழலை, எனக்கு விழும்போது கண்டிப்பாக அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக பண்ணுவாங்க. எனக்கு புது சாரீ அதுக்கப்புறம் எல்லாமே புது புதுசாக வாங்கி எனக்குன்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்காக கட்டுறேன். ஸோ இதுதான் அது, எனக்கு வரல, எந்த வருஷத்தில் வரப்போகுதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து என்னோடய மாமியார் வந்து கோல்டில் போட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் போடல அப்படின்னு சொல்கிறேன். கோல்டு என்னன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், இங்க பாருங்க, தெரியுதா? இதுதான் கோல்டு, இது கோல்டு இல்லை கவரிங், இது வந்து 100 ருபீஸ், இதை 120 ருபீஸ் இது வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கி போடுவோம். ரெட் கலர் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, இது வந்து பிளாஸ்டிக்கு. இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, இதுதான் ஒடிசாவிலவே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கையில் இந்த மாதிரி கம்மியாக போடவே கூடாது, ஏன்னா எனக்கு ரொம்ப வேர்க்கிறதுனால நான் இவ்வளோ போட்டிருக்கேன், என்னோடய வலையில் தான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் கலர் வளையல் தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் இங்கே லாஸ்டில் போடுவாங்க இங்கே, பட் இது ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப சின்னஸாக இருக்குன்றதுனால வேர்க்குது அப்படின்றதுனால நான் கழட்டி வச்சுட்டேன், இது என்னோடது தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த வலையில் இங்கே ஒடிசாவில் வந்து இதே மாதிரி தான் வரும். எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியுது, ஆனால் இங்கே இதுக்குள்ளே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, எப்படி வலையில் வந்து ரெண்டு வலையில் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக்ட போட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. இது வந்து 100 ருபீஸ். அதுக்கப்புறம் இதுதான் மெயின், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த வலையில் தான், இந்த மொத்த வலையிலும் போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இது போட்டு தான் ஆகணும் கம்பல்சரி. இங்கே பாருங்கள், நான் போட்டிருப்பேன், தெரியுதா? இந்த பக்கம் போட்டு இதுதான் போடணும். கல்யாணம் முதல் கல்யாணம் ஆனால் இவங்க இந்த மாதிரி ரெட் கலர் மட்டும்தான் போடணும், வேறு எந்த வழியிலும் போடக்கூடாது. கலர்ஸ் கலர்ஸாக போடலாம், பட் இது வந்து கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். நான் முதல்ல இதை போட மறுத்துட்ருந்தேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கல, சாரி, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், எனக்கு இது ஃபஸ்ட் டைம் பிடிக்காமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து மம்மி வந்து எனக்கு சொன்னாங்க, இது வந்து ஹஸ்பண்ட்காக போடுறது, அவங்களுக்கு என்ன தடங்கள் வந்தாலோ இல்லை கெட்டது இது வந்தாலோ இது வந்து காப்பாற்றுமா அப்படின்ற ஒரு ஐதீகம் தான். அதுக்கப்புறம் இன்னொன்று காட்ட போகிறேன், இது வந்து சாமியோட கயிறு, இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா ரொம்ப வேர்க்குது அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுவும் யூஸ் பண்ணுவாங்க, இது சாமிக்கிட்ட வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க, வீட்டில் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இங்கே தாலி கேட்க போகிறேன், இந்த போன வீடியோவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பட் இப்போது இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா, அதனால தான் நான் உங்களுக்கு காட்டுறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, மறுபடியும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள்,
இதுதான் தாலி, என்னோட கைத்துலையும் போட்டிருக்கேன் பாருங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்க தாலி போட மாட்டீங்களா, தாலி போட மாட்டீங்களான்னு. நான் உங்களுக்காக தான் வாங்கி போட்டேனே. இங்க பாருங்க, இது எனக்கு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இங்க பாருங்க, கையில இருக்கிற மோதிரம் கூட நான் போன வாரத்துல வாங்கினேன். நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது வந்து 20 ரூபீஸ், இது வந்து 10 ரூபீஸ். எனக்கு மோதிரம் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் குங்குமம் பற்றியும் பேசியிருந்தீங்க. கம்பல்சரி நாங்கள் குங்குமம் குளிக்கும்போது கூட குங்குமம் வச்சு போகணும். இதெல்லாம் தான் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம வளையல் போடணும், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கயிறு நம்ம கல்யாணம் ஆனவங்க தான் இந்த மாதிரி கட்டுவாங்க, கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து குடும்பத்துக்காக பண்ணுவாங்களாம், இது வந்து குடும்பத்தை காக்குமா, அதனால் இது பண்ணுவாங்க. இப்போது என்னோடய மாமியார்னால இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் அவ்வளோவா பிரச்சனை இல்லை. இது நான் கட்டினேன்னா நான் வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஆனால் இதை கழட்டி வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களோட மாமியார் வந்து சிக்கன் மட்டன் மட்டன் சாப்பிடுவாங்க, சிக்கன் முட்டை இது ரெண்டும் சாப்பிட மாட்டாங்க, மற்ற எல்லாமே சாப்பிடுவாங்க. பட் நான் சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு, பட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான், நான் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது என்னை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு சாப்பிட வச்சாங்க. பட் இப்போது நான் அதை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியல, இப்போ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஃப்யூச்சரில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அதனால் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு என்னன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று உங்களுக்காக நான் ஒன்று காட்ட போகிறேன், இருங்க. ஹாய், இங்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, என்னோடய ஃபோன் வேறு ரொம்ப ஹேங் ஆகிட்டே இருக்குது. ஒரு வேளை நான் வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வீடியோ போடாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னோடய ஃபோன் வந்து எனக்கு கையே கொடுக்க மாட்டேங்குது. நேற்று ஒரு வீடியோ எடுத்தேன், நான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மீன் குழம்பை மீன் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதை தான் நான் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அது வந்து அப்படியே டிலீட் ஆகிட்டு எல்லாமே இதாகிடுச்சு. அப்புறம் நானே முருங்கைக்கீரை வந்து பறித்து அப்புறம் நானே ஓனாக அதுக்கப்புறம் வீடியோ பண்ணி போட்டேன். எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னோடய ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகுது. முடிஞ்சால் நான் வந்து ஒரு இஎம்ஐயில் வந்து ஃபோன் எடுத்து தான் ஆகணும், எடிட் பண்ணவே முடியல. நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது டபுளாக கேட்குது. நான் வந்து 5 வாட்டி நான் அதை க்யூர் பண்ணி அது கொஞ்சமாக வர்ற மாதிரி இதாகிடுச்சு. எனக்கே தெரியல அது எப்படி வருதுன்னு. என்னோடய ஃபோன் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபோன் ரெடி பண்ணவும் முடியாது, ஏன்னா ரெடி பண்ணுற காசுலேயே நம்ம இன்னொரு ஃபோனே வாங்கிடலாம். நான் வந்து ஒரு இஎம்ஐயில் வாங்கலான்னு நினைக்கிறேன். வாங்கினா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் வாங்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க வந்து ஒரு 2 டேஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னாங்கன்னா நான் ஒரு மொபைல் வாங்கிடுவேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட்டு குடும்ப சுச்சுவேஷன் வந்து இது பண்ணாது, ஸோ அதனால தான் கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு 2 டேஸ் அதுக்கப்புறம் தெரியும். வீடியோ வராமல் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, என்னோடய ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால தான் நான் வீடியோ போடாமல் இருப்பேன். ப்ளீஸ் யாருமே என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே பாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கட்டல் மேலே போட்டிருக்கிறது, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பாய் மாதிரி எப்படி அழகாக பின்னி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். இருங்க உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஃபுல்லாக எடுக்க முடியல, ஃபேன் வேறு இருக்கா அதனால். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது வந்து பிளாஸ்டிக்கு கயிறில் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது விசிறி விசிறி, எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களாம், பைப்பு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது சுற்றும் போது இந்த மாதிரி சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தால் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஊரில் கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. ஸோ உங்கள் ஊரில் கிடச்சிச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், என்னடா இவ பெட்ஷீட்டை கட்டுறான்னு பார்க்காதீங்க. இது வந்து சாரியில் வந்து ஸ்டிச் பண்ணது. இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் சாரீஸ் எல்லாம் வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம தூங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப வேர்க்குது அப்படின்றதுனால நான் இதை யூஸ் பண்ணலை.
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஊத்துதுன்னு சொல்லிட்டு முடியல. சத்தியமா ஒரு 5 மினிட்ஸ் பேசுறதுக்கே எனக்கு இவ்வளோ இது இருக்கு. ஆனால் எப்படி சமாளிக்க போறதுன்னே தெரியல. ரொம்ப வேர்க்குது என்னை. ரொம்ப எப்படி சொல்றது, என்னை வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற எல்லாருக்குமே ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, ஐ எல்லாருக்கும் நான் ஹாய் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணது வந்து நான் இது வரைக்கும் என்னால் மறக்க முடியல. நான் அதை பற்றி பேசணுன்னா சத்தியமாக நான் அழுந்துருவேன், நான் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னோடய லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.